வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வெங்கட் பிரபு வைபவ் நடிச்சு எஸ்ஜி சார்லஸ் டைரக்ஷனில் ஓடிடியில் ஜி ஃபைவ்ல ரிலீஸ் பண்ண லாக்அப் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துக்கு பேர் லாக்அப்ன்றதால இது ஒரு லாக்அப் டெத்து பற்றின படம் மாதிரியோ இல்லை விசாரணை மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லராக இருக்கும்னு நினைக்காதீங்க. படத்தில் லாக்அப் சம்மந்தமாக எந்த சீன்ஸுமே இருக்காது. சரி வாங்க இந்த படத்தோட கதை என்ன பார்ப்போம். நீலாங்கிற ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணுறாங்க, கூடவே இன்னொரு தற்கொலை நடக்குது. இந்த ரெண்டு கொலைக்கும் எஸ்ஐயான வெங்கட் பிரபுவும் கான்ஸ்டபிளான வைபவும் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஈஸ்வரி ராவ் இன்ஸ்பெக்டர் கேரக்டராக இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் வர முக்கியமான கேரக்டர் வச்சு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் படம் போக போக ரொம்ப சுமாராகி கடைசியில் ரொம்ப டம்மியாக முடிஞ்சிடும். படம் நல்லா ஆரம்பிச்சிருந்தாலும் சூப்பரான ஒரு ப்ராமிசிங்கான ஸ்கிரிப்ட், அட இந்த சீன்லாம் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய சீன்ஸும் இந்த படத்தில் இருக்காது. போக போக இது ஒரு லோ பட்ஜெட் படம், பத்தாத்துக்கு ரொம்ப படு சுமாரான ஸ்க்ரீன் பிளே. இதில் அந்த மெயின் போலீஸான ஈஸ்வரி ராவ் ஓவர் ஆக்டிங், அவங்க டயலாக் டப்பிங்லாம் ரொம்ப மொக்கையாக இருந்தது. என்ன இதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம்னா ஓடிடியில் வந்த குப்பையில் இது கொஞ்சம் பெட்டரான படம். இந்த படத்தை ரொம்ப ரேஸாக எடுக்கணும்ன்ட்டு ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளே நினச்சிக்கிட்டு கிளைமேக்ஸில் ஒரு ரன்னிங் ரேஸ் ஃபைட்டே காட்டுவாங்க, அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். ட்விஸ்ட்டு டேர்னு சஸ்பென்ஸ்னு பண்ணால் படம் சூப்பராக வரும்னு நினச்சிக்கிட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க படத்துக்கு ஸ்ட்ரென்த்னு நினச்சி எடுத்த எல்லா சீன்ஸும் ரொம்ப சுமாராக தான் வந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, ஒரிஜினாலிட்டி மிஸ்ஸிங், கதையிலையும் நம்பகத்தன்மை இல்லை, மேக்கிங்கும் சொல்கிற அளவுக்கு இல்லை. என்னதான் இந்த படத்தில் இருக்க சஸ்பென்ஸ் எலமெண்ட்லாம் எஃபெக்டிவாக இல்லைனாலும் வெங்கட் பிரபுவோடைய நெகட்டிவ் ரோல், அவர் பேசுகிற டயலாக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய போர்ஷன் மட்டும் இந்த படத்தில் பரவாயில்ல, நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான படத்தில் மியூசிக் ரொம்ப முக்கியம், அருள் குரலி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா இந்த படத்தை போனால் போகட்டுன்னு ஒரே தடவை பார்த்துட்டு மறந்துடலாம், அவ்வளோதான், வாழ்க்கையில் அதை திரும்பி பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு படு சுமாரான படம், தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தால் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிருக்கும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா ஒரு சூப்பரான த்ரில்லர் படம், ஒரு ராட்சசன் மாதிரி ஒரு விசாரணை மாதிரி எடுக்கணும்னு நினச்சி சொதப்பியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய விடாமுயற்சிக்கு இந்த படத்துக்கு போனா போகட்டுன்னு 130 மார்க் கொடுக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். எல்லாரும் காசை போட்டாச்சா? இல்லை, ஏன் பச்சை சட்டக்காரன் 1 ரூபாயை போட்டார், 100 ரூபாயை பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். ஆஹா, எனக்கு என்ன, நீ ரத்தங்கக்கி தான் சாகுற? ரத்தங்கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன.